எனக்கும் தான் எச்சி செஞ்சு சரசும் பிரசித்தியா வந்து காட்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிரசித்தியா ஏமாத்தி தான் காட்ஸ் விளாடுவா எப்பயுமே. தலவாணி இல்லை சாஞ்சி படுக்கல மடியில படுத்தே தூங்குறா பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்மார்ட்னஸ் பாருங்க தூங்குறதுல. இது அவங்களோட எம்ப்ளாயம்மா இங்க பாருங்க அடையாளமே தெரியும். வீட்டோட லிவிங் ஏரியான்னு நினைக்கிறேன் ஒரு ஏரியால உட்காந்துருக்கோம். தேவர் மகள் திடீர்னு எங்க வீட்டு தண்ணி மோட்டர் ஒர்க் ஆகலங்க. நாங்க காரைக்குடி போறோம். காரைக்குடியில எதுக்கு போறோம்? காரைக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அங்க ஒரு ஷூட்டுக்காக போறோம். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதுக்கான பேக் பண்றது அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போறோம். நாங்க நிறைய விஐபி ஆயிட்டோம். ஏன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்றோம். அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கு. காரைக்குடி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அதே எனக்கு வயசு 25 நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன். இந்த வீடியோ வந்து செம்ம ஒரு செம்ம ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயும் இதே தான் சொல்றோம். நீங்க இருந்தா சொல்லுங்க இல்லைன்னா எங்களுக்கு அது ஃபன்னா தான் இருக்கு. வாங்க காரைக்குடி ஃபங்க்ஷனுக்குள்ள போலாம். இப்போ தாஜ் கல்யாண மண்டபத்தில் இருக்கோம். இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு நாஸ்ட்ராலஜிக் மெமரிஸ் வந்து நம்மளுக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. நானும் பிரசித்தியாக வந்து சாப்பிட வந்தோம். எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு பிரசித்தியாவுக்கு. அதனால் சரஸ்வதி நானும் பிரசித்தியாக சாப்பிட வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு சூப்பரான லஞ்சு ஒரு வெஜ்ஜி மீல் மாதிரி இருந்துச்சு. பச்சடி ஒரு புல்லு, பீன்ஸ் ஒரு புல்லு, உருளைக்கிழங்கு புல்லு, காடை ஒரு புல்லு, ஐயோ வெஜ்ஜு புல்லு, அவியல், கூடவே பார்த்தீங்கன்னா வடை, மா, இஞ்சி, ஊறுகாய், வெஜிடபிள் பிரியாணியும் போட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்துச்சு. டான்ஸ் எல்லாம் பிரசித்தியாக வேற லெவலில் வரவே அவளுக்கு மனசில் ஆடிக்கிட்டே இருந்தா. எங்களுக்கு இந்த மண்டபத்தில் நாங்கள் ஆனதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நாங்கெல்லாம் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணோம். நானும் ஆடணும் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் அதை வேற ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஆடுற மாதிரி இருக்குன்னா சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிட்டு இருந்தோம். நான் ஆடினதை கேப்சர் பண்ணாமல் விட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆடணும். இதுக்காகவே ஒரு டிஜே ஈவெண்ட் நான் வச்சு டான்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு. எப்போ தனியாக டிஜே? ஆமாம் தனியாக டிஜே. நீங்கள் ஒரு கேன வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு திங்ஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். இப்ப நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டோட நிலைமை பாருங்க. இந்த பிரசித்தியா எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க வைக்கிறா. இதெல்லாம் கிளீன் பண்ணி நாங்க ஊருக்கு இன்னும் பொட்டி படிக்கே கலப்பல ஏங்க எடுத்தே வைக்கல. ட்ரெஸ் பாருங்க. இதை போட்டா என் பக்கத்துல யாரும் வர முடியாது. கண்ணு பழிச்சு நடி. ரெண்டு பேரும் வண்டியில ஓட்டுறப்ப என்ன பேனு பாத்துட்டு போறேன். என்னடா இது சக்சஸ் கூடாரத்துல இருந்து மூணு பேர் வந்திருக்காங்க. இது விவேகம் கலந்த ட்ரெஸ், வித்தியாசமான ட்ரெஸ்.
மக்களே, காலையில பாத்தீங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து உங்களோட ஓனரம்மா, இது அவங்களோட எம்ப்ளாயி அம்மா, இங்க பாருங்க அடையாளமே தெரியும். உங்களோட ஓனர் அம்மா அவங்க மஞ்ச டிரஸ் காரங்க, நீ அவங்களோட எம்ப்ளாயி அம்மா. மஞ்ச எனக்கு இல்ல, மஞ்ச சேலக்காரங்களுக்கு நீ எம்ப்ளாயி, சரியா? இந்த மாதிரி மாறிட்டாங்க. இப்ப வந்து உங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஊருக்கு போறதுக்குள்ள போதும் போது நிறைய, எப்பயுமே இதெல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க. அதை வந்து இந்த அம்மா இப்ப வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கும் செய்ய தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அழகா பொறுப்பாட்டு துணி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அம்மா ஒருத்தவங்க வந்து சின்ன மேடம் வந்து இந்த ராக்கே திறந்து ட்ரெஸ் எதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. 10 ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கு. இவங்களெல்லாம் மேட்ச் நான் கூட்டிட்டு போறது என் பொறுப்பு. அப்பாவும் பிள்ளையும் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஆளுக்கு ஒரு மூலையில இப்பதான் எடுத்து வச்ச அந்த பெட்டை திரும்பி அதில் படுத்து அழகா ஆக்குறாங்க பெட்டை. இல்லைனா பெட்டு அழுவும் பாருங்க. எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கா அவங்க ரெண்டு பேத்துக்கும்? ஏய் இல்லைங்கிறா பாத்தீங்களா? சரி போ தூங்குங்க, நானே போய் விளக்கி கழுவுறேன். திடீர்னு எங்க வீட்டு தண்ணி மோட்டர் ஒர்க் ஆகலங்க. எப்படி கழுவிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இவ்வளோ பாத்திரம் இருக்கு. 5 மணிக்கு ட்ரெயின், 3:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம். அந்த அக்கா வேற வருவாங்கன்னு நினைச்சு போட்டு வச்சு தப்பா போச்சு. இவ்வளோ பாத்திரம் வந்து இங்கே ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் காஃபி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஆக்சுவலாக எனக்கு ஒரு நல்ல காஃபி கிடச்சிது. சரஸோட துபாகூர் காஃபிலேருந்து தப்பிச்சு ஒரு நல்ல காஃபி வந்து கிடச்சதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி இயற்கைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இல்லை டெய்லி இதே கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்கன்னா இங்கே வந்து குடிச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம், எனக்கு வேலை முடிச்சோம். ஒரு வழியாக ட்ரெயின் ஏறிட்டோம். மூச்சு வாங்க பாருங்க. லிஃப்ட்டு கிடையாது, ஒரு எலிவேட்டர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அங்கேருந்து 7th பிளாட்ஃபார்ம் லக்கேஜை தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் போன் ஆயிடுச்சு. ட்ரெயினில் ஆனால் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ரெகுலர் ட்ரெயின் போகலாம், அதனால் கூட்டம் இல்லாமல் ஜாலியாக ஜாலியாக இருக்கு. ஏற டைம் கூட எல்லாம் வரலாம்ல, அதெல்லாம் ஜாலியாக ஜாலியாக தெரியல. சாரி, பார்த்தீங்கன்னா காரைக்குடி கிளம்பி ட்ரெயின் போக போக காரைக்குடி எங்களை மலையோட வரவேற்கிறது. மலை வருது, மலையை கூட்டிகிட்டே நாங்கள் ஊருக்கு போகிறோம். சம்மர் முடிஞ்சு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கத்திரி வயல், வெங்காய வயல், தக்காளி வயல் எல்லாம் வைப்பீங்க. செம்மையா மழை பெய்யுதுங்க. அம்மா அடி என்னங்க மழை இப்படி பெய்யுது? இப்படி ஒரு தூக்கத்தை நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாது, பார்த்துருக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி தூங்குறாங்கன்னே தெரியல. இங்கே பாருங்கள், தலைவாணி இல்லை, சாஞ்சி படுக்கலை, மடியில் படுத்தே தூங்குறா பாருங்கள். எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்னஸ் பாருங்கள். தூங்குறதுல ஒரு வழியாக நாங்கள் காரைக்குடி ரீச் ஆகிட்டோம். ஆனால் பாருங்கள், மண்ணை தொட்டுட்டோம். ஆனால் போட்டுருவோம் இந்த கால் இருக்குல்ல, கால் அது வந்து இன்னும் மண்ணில் படலை. ஏன்னு வச்சுக்கிங்கன்னா இது வந்து பைத்தியம் நினச்சிக்குவாங்க. இங்கே பாருங்கள் சரஸ் பாருங்கள், அப்படியே டயர்டாக இருக்குது. இந்த ரோட்டே பாருங்கள், அப்படியே இருட்டு பேய் உலகம் மாதிரி இருக்குது. இந்த போர்டு காட்டுறவங்களுக்கு மூச்சு வாங்குது பாருங்கள். இந்த சிக்னலை விட்டு தாண்டி வந்ததுக்கே மூச்சை வாங்குது அவளுக்கு. அந்த கிராசிங்லேருந்து இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆனோம். சரஸுக்கு இன்னும் தூக்கம் கலையவே இல்லை. நான் ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பிரபான்ற பிரதர் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எங்களுக்கு இடம் தெரியாதுன்னு அவர் எல்லா ரூட்டும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி காட்டுறாரு. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து நகைக்கடை வீதின்னு சொன்னார். தேங்க்ஸ் பிரதர். நம்ம காரைக்குடி வந்துட்டோம். ஸ்டைல் சூப்பரான ஒரு பழங்காலத்தை நம்மளுக்கு நினைவுபடுத்தக்கூடிய இந்த வீடு. இது மாதிரிலாம் தங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய விஷயங்க. நாங்கள் அங்கேருந்தே வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து இவங்களோட இந்த வீடை வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் இருந்தால் அது ஒரு ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும்ல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பிச்சி அது மாதிரி ஆத்தா அவங்க மடியில் படுத்த மாதிரி ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு. செம்மையான ஃபீலுங்க, சீரியஸாக சொல்கிறேன். இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரசித்தியாவுக்கு வந்து கையும் ஓடல, காலும் ஓடல, வாயும் ஓடல, மூக்கு ஓடலன்ற மாதிரி எல்லாத்தையும் பேபேன் பார்த்துட்டு தான். இந்த சண்டைக்கோழி படத்துலலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். நானும் பிரசித்தியாவும் இப்போ மலையில் ஆட போகிறோம். நீ வரும்போது இப்போ வந்து பாருங்க, இங்கே இங்கே டிவி எல்லாம் கிடையாது. அதனால் சரஸும் பிரசித்தியா வந்து காட்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த பிரசித்தியா ஏமாற்றி தான் காட்ஸ் விளாடுவா எப்பயுமே.
இவன் ஜெயிக்கிற மாதிரி தான் காடு விளாடுவா. சரசும் பிரச்சனை இப்போ சண்டை போச்சு, கோச் ஆடிட்டு இருக்காங்க. என் பிள்ளை சாமர்த்தியமாக ஏமாற்றுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட்டு வெளியிலலாம் போய் சாப்பிடல, இவங்களே வந்து சூப்பராக ஃபுட்டு செட்டிநாடு ஸ்டைலில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்க. அவங்கள்ட்டு பார்த்தீங்கன்னா தோசை முட்டை தோசை ஆம்லேட்டு இட்லி தேங்காய் சட்னி சிக்கன் குழம்பு இதெல்லாம் வேறு லெவலில் சொல்லியாச்சு. இப்போ உடனே எடுத்து சாப்பிடணும் அளவுக்கு பசிக்குது. ஆம்லேட்டே சூப்பராக இருக்கு. நினைச்சேன் இருக்கு. ஏங்க மிக அருகாமை பேச முடியல, ஒரு பைக் போயிடும். எனக்கு தான் சொல்லவா வேணும், எப்பயும் போலதான் தாறு மாறு டாப் நாச்சு. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் வந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், தின்ன தீனிக்கு டைஜஸ்ட் ஆகணுமா? இங்கே பாருங்க, அப்னோ நடிச்சது போதும், விடிஞ்சிருச்சு. பார்த்திபா தூங்கிட்டாரோ? ஏண்டி அடி 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 ஏமாத்துறீங்களா என்னைய? இப்போ வந்து மணி 12 ஆச்சு. அப்படியே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பிரசித்தியா, எப்பயும் போல டான்ஸு. வாழைப்பழம் சாப்பிட்றேன் என் முண்டாட்டி, நான் தூங்க போகிறேன். செம்ம டயர்டு பாருங்க, எனக்கு என்னன்னு தெரியல, இது ஒன் வீக்காகவே செம்ம டயர்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ரெஸ்ட்டு நல்லா எடுக்கணும், நல்லா தூங்க போகிறேன்னா. குட் நைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வீட்டோட லிவிங் ஏரியான்னு நினைக்கிறேன், ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்கோம். இந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தேவர் மகள் கமலஹாசன் உட்காந்துருக்க மாதிரி ரேவதி மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓல்டு செட்டிநாடு ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோமு பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி வேணால் வச்சுக்கலாம். இதை வந்து நிறையா படத்தில் வந்திருக்கும். இவங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டே பண்ணுற மாதிரியும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்டே ரூமும் இருக்குது. இது எல்லாத்தோட எக்ஸ்க்ளூசிவ் டூர். அதாவது இது எப்படி இருக்குது, என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, காரைக்குடியில் எப்படிலாம் அந்த செட்டிநாடு ஸ்டைல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் இருக்குன்றத எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி காட்டுறோம். ரொம்ப சூப்பரான இடத்துல நாங்கள் வந்துருக்கோம். நாங்கள் இருக்க வீட்டோட டூர் உங்களுக்கு போட போகிறோம், சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியோட இதே மாதிரி வந்து எப்பயுமே நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு இதே சப்போர்ட் எப்பயும் போல கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டி லட்சுமி விஜய், ஆண்டி லட்சுமி விஜய், பிரசித்தியா விஜய் டீ சாப்பிட்டு இருக்கேன். பை பை, லவ் யூ ஆல்.